ஒவ்வொரு விஷயமே உண்மையிலே உங்களை வேற லெவல் இன்ஸ்பயர் பண்ணும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளா இப்பதான் பியூட்டியா பந்தா பிந்தாப்னு சொல்லி பல ஆப்ப யூஸ் பண்ணி நம்ம பேச அழகாக்கி பாத்துட்டு இருக்கோம். ஆனா இந்த ஒரு ட்ரிக்கியான விஷயத்த நம்ம பிறந்ததுல இருந்தே நம்ம பிரெயின் பண்ணிட்டு இருக்குன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ், ஒவ்வொரு தடவை நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நம்ம பேச பாக்குறப்ப நம்மளுடைய ஒரிஜினல் முகத்தை காட்டாம கிட்டத்தட்ட 5 times அழகான முகத்தை தான் நம்ம பிரெயின் நம்ம கண்ணுக்கு காட்டவே செய்யுமா? இப்ப புரியுதா நம்ம ஏன் கண்ணாடியில அழகா தெரியறோம்னு? அதுக்காக நம்ம அடுத்தவங்க கண்களுக்கு நார்மலா தான் தெரியும் அர்த்தம் கிடையாது. அவங்க கண்களுக்கும் நம்ம 20% அழகா தான் தெரியும். ஏன்னா அவங்க நம்ம பேசுற அழகு மட்டும் பாக்குறது கிடையாது, பர்சனாலிட்டியும் சேர்த்து தான் பார்ப்பாங்க. சோ அப்பியரன்ஸ் விட பர்சனாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம எப்பயுமே அடுத்தவங்க கண்களுக்கு அழகா தான் தெரியும். ஓகேவா? இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க உங்களுக்கு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள கண்டிப்பா ஒருத்தனாச்சும் குட்டையா இருப்பான். அந்த கூட்டத்திலே குட்டையா இருக்கவனுக்கு தான் எப்ப பார்த்தாலும் பொசுக்கு பொசுனு கோவம் வரும். நோட் பண்ணிக்கீங்களா என்ன? இதுதான் சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது குட்டையா இருக்கவங்களுக்கு தான் அளவுக்கு அதிகமான கோபம் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் அப்படின்றத. அதுக்காக குட்டையா இருக்க எல்லாருமே பயங்கரமா கோவப்படுவாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. குட்டையாக இருந்தால் கோபம் அளவுக்கு அதிகமாக வருவதற்கான பாசிபிலிட்டி அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, குட்டையா இருக்கவங்க தான் எப்பயுமே ஒரு காம்படிஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுல பயங்கர அக்ரெசிவா ஸ்போர்ட்டிவா போட்டி போடவே செய்வாங்க அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. போன வீடியோலயே இந்த விஷயத்த சொல்லியிருந்தோம். அதாவது பசி எடுக்கிறப்ப கண்ணு மூணு தெரியாம கோவம் வரும்னு, அதாவது ஹங்கிரியா இருக்கப்ப பயங்கர ஆங்கிரி ஆயிருவோம்னு. இந்த ஒரு ஸ்பெஷல் சிச்சுவேஷனுக்கு ஒரு நேம் இருக்கு, அதுதான் ஹாங்கிரி. ஹங்கிரி பிளஸ் ஆங்கிரி ஈக்குவல் டு ஹாங்கிரி. ஓகேவா? இந்த ஒரு விஷயத்தை எத்தனை பேர் ஏத்துக்கிறவங்க அப்படின்னு தெரியல, ஆனா நீங்க ஏத்துக்கிட்டு தானும். ஏன்னா இதை ரிசர்ச்ல ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச அவங்களாலேயே இதற்கான எக்ஸாக்ட் ரீசன் என்னன்றத கண்டுபிடிக்க முடியலையா? அடே என்னடா மேட்டர் முதல் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறது புரியுது. அது வேற எதுவுமே கிடையாது. உங்க வீட்டுல நீங்க அண்ணன் தம்பி இல்லாட்டா அக்கா தங்கச்சி இல்லாட்டா அண்ணன் அக்கா அக்கா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலும் சரி, அதுல மூத்தவங்களுக்கு தான் எப்பயுமே பாத்தீங்கன்னா உடம்பு பெருசா இருக்குமா, அதாவது ஒபிசிட்டி வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா. ரெண்டாவது பிறப்பாங்க பாத்தீங்களா, அதாவது தம்பியா இருப்பாங்க பாத்தீங்களா, இல்லன்னா தங்கச்சியா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க மேக்ஸிமம் மொழியா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம்ன்றத ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது மூத்தவர் தான் குண்டா இருப்பாரு, இளையவர் ஒல்லியா இருப்பாரு அப்படின்றத ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில சில பேரு கையெழுத்து நல்லா இல்லாட்டி தலையெழுத்து நல்லா இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இனிமேல் யாராவது வந்து உங்ககிட்ட சொன்னாங்கன்னா போடா போ அப்படின்னு தட்டி கழிச்சுட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா ரிசர்ச்சர்ஸ் ரீசெண்டா கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, யார் ஒருத்தருக்கு கையெழுத்து நல்லா இருக்காதோ அவங்க தான் பயங்கரமான ஜீனியஸ் அப்படின்னே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க பிரெயினோட திங்கிங் ஹேண்ட் ரைட்டிங்கை விட பயங்கர ஃபாஸ்டா இருக்குமா. சோ பிரெயினோட திங்கிங் இணை கொடுக்கிறதுக்காக தான் ஹேண்ட் பயங்கர ஃபாஸ்டா எழுத ஆரம்பிக்குமா. அப்படி எழுதுறப்ப தான் உங்க ஹேண்ட் ரைட்டிங் கிறுக்கல் மாதிரி ஆகுன்றத ரிசர்ச்சர்ஸ் ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ உங்க ஹேண்ட் ரைட்டிங் கிறுக்கல் மாதிரி இருந்துச்சுன்னா உங்களை நீங்களே சேர் பண்ணிக்கோங்க, ஏன்னா நீங்க ஜீனியஸ். ஓகேவா? நம்ம பூமியே உண்மையிலேயே ஒன்றரான ஒரு பிளானட் அப்படின்னு தான் சொல்லியானோம். மனிதர்கள் நம்ம கண்கள்ல படுறதுலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான சில உயிரினங்கள் மட்டும்தான். நம்ம கண்களுக்கு தெரியாத நம்ம கண்களுக்கு படாத உயிரினங்கள் இந்த உலகத்துல அளவுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியானோம். அதுலயும் முக்கியமா நான் இப்ப உங்களுக்கு காமிக்க போற இந்த ஒரு உயிரினத்தை நீங்களே பாருங்களேன். அட்டேங்கப்பா, இதை பாக்குறப்ப இதுல எது மண்டை எது வாலுன்னு நம்மளுக்கு டவுட்டா இருக்குல்ல. ஏன்னா ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா வால் மாதிரி தான் இருக்கு, ஆனா ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான் கண் இருக்கு. அந்த கண்ணை வச்சுதான் இது மண்டை அப்படின்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுதுல. அதுலயும் முக்கியமா இந்த உயிரினத்தோட நாக்கு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வால் மாதிரி பயங்கரமா நீண்டுட்டு போகும். ஆனா வாழை பாத்தீங்கன்னா அதான் நாக்கு மாதிரி அவ்வளவு பெருசா இருக்கு. பாக்குறப்பே கொஞ்சம் ரொம்பவே வினோதமா இருக்குல்ல. இந்த உயிரினத்தோட பேரு வேற எதுவும் கிடையாது, த ஜியான்ட் ஆன்டேட்டர். சுத்தம் சுகம் தரும் அப்படின்றது நல்ல விஷயம்தான். ஆனா அந்த சுத்தத்தையே அபரிவிதமா பண்றேன்னு நம்ம எடுக்கிற சில முயற்சிகள் விபரீதமா கூட முடிஞ்சிடலாம். அதாவது நம்ம குளிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த குளிக்கிறதையே டெய்லி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. இதை கேக்குறப்ப உங்களுக்கு ஆக்வர்டா தெரியலாம், ஆனா இதை நீங்க நம்பிதான் ஆகணும். ஏன்னா நீங்க டெய்லி குளிக்கிறப்ப, அதாவது அன்வான்டா குளிக்கிறப்ப, அதாவது ரொம்ப வியர்க்காமையோ ரொம்ப அழுக்கு இல்லாதப்பயோ குளிக்கிறப்ப நம்ம உடம்புல இருக்க நல்ல பாக்டீரியாஸ் எல்லாம் வெளியே போயிட்டு கெட்ட பாக்டீரியாஸ் எல்லாம் உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா, இதனால அன்வான்ட் டிசீஸ் வரதுக்கான சான்ஸ் அதிகம்
உங்களை அறியாமையை கிஸ் பண்ணிருக்கத உங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கும். அது ஏன் நீங்க உங்களை அறியாமையை கிஸ் பண்றீங்க, அதாவது உள்ளுணர்வாவை கிஸ் பண்றீங்கன்றத எனக்காச்சும் நோட் பண்ணிக்கீங்களா என்ன? அதற்கான ரீசன் பெருசா எதுவும் இல்ல அப்படின்னாலும், அப்படி நீங்க கிஸ் பண்றதுனால உங்க பேபியோட ஹெல்த்துக்கு தான் பெனிஃபிட் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? எஸ், இப்படி ஒவ்வொரு தடவையும் கிஸ் பண்றது மூலமா ஆட்டோமேட்டிக்கா அம்மாவோட உடம்புக்குள்ள இருக்கிற இம்யூன் சிஸ்டத்துல போட்டோஜென்ஸ் டிடெக்ட் ஆகுமா? அதை டிடெக்ட் ஆகிறதோட மட்டும் இல்லாம அடுத்தடுத்து சிக்னலை டிரான்ஸ்பர் பண்ணி ஒரு அம்மா தன்னோட குழந்தைக்கு கொடுக்கற பால் இருக்கு பாத்தீங்களா, அந்த பால்ல ஆன்டிபாடிஸ் கிரியேட் பண்ணமா, அந்த ஆன்டிபாடி டைரக்டாவே குழந்தைக்குள்ள போறப்ப அந்த குழந்தைக்குள்ள ஏதாச்சும் பேட் பாக்டீரியா இருந்துச்சு அப்படின்னா அந்த பால்ல இருக்கிற ஆன்டிபாடிய அதை கொன்றுமா. சோ இந்த ஒரு அழகான கிஸ் தன்னோட குழந்தையோட ஹெல்த்தை எவ்வளவு தூரம் ப்ரொடெக்ட் பண்ணது பாத்தீங்களா? அதனால நீங்க ஒரு அம்மா வந்தீங்கன்னா தன்னோட குழந்தைய கிஸ் பண்றத இனிமேல் அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க, ஓகேவா? நம்ம கொசுட்டு இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக பல விஷயங்களை பண்ணிட்டு இருப்போம். அதாவது கொசுபத்தில இருந்து ஆல் அவுட்ல இருந்து உடம்புல கிரீம் தடவுல இருந்து ஏன் மஸ்கிட்டோ நெட் அடிக்கிறது வரைக்கும் பல விஷயங்களை பண்ணிட்டு இருப்போம். ஆனா இப்படி எந்த விஷயமே பண்ணாம சில ட்ரிக்ஸ் நம்ம கையாளுறது மூலமா கொசுட்டு இருந்து நம்ம தப்பிக்க முடியும்னு எத்தனை பேருக்கு தெரியும்? என்னடா சொல்ற, அப்படி என்னடா ட்ரிக்ஸ் அது அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. அது என்னன்னா, கொசு பேசிக்காவே ரெண்டு விஷயத்தை வச்சுதான் நம்மள கடிக்கும். ஒன்னு விஷன், இன்னொன்னு ஸ்மெல். அதாவது ரொம்ப டார்க் கலரான பிளாக், ரெட், நேவி ப்ளூ இந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களை கொசு கடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ரெண்டாவது ஸ்மெல், அதாவது யாருடைய பாடியில இருந்து அளவுக்கு அதிகமான ஸ்மெல் வருதோ அவங்கள அளவுக்கு அதிகமா கொசு கடிக்கும். அது மட்டும் கிடையாது, யார் ஒருத்தர் அளவுக்கு அதிகமா பீர் அடிக்கிறாரோ அவரை கொசு புடுங்கி எடுத்துருன்னு சொல்லலாம். சோ லைட் கலர் ட்ரெஸ், பாடியில இருந்து அளவுக்கு அதிகமான ஸ்மெல் வராம பாத்துக்கிறது, பீர் அடிக்காம இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணா நம்மள கொசு கடியில இருந்து பாதுகாத்துக்கலாம், ஓகேவா? இந்த வீடியோ பாத்துட்டு எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம வீட்டுல இருக்கிற யாராச்சும் இல்லாட்டா நம்ம ரிலேஷன்ல யாராச்சும் குட்டையா ஒல்லியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு வயசானாலும் எங்க இருக்க மாதிரியே தெரிவாங்க இல்லையா? அதுக்கு இன்னொரு காரணம், அவங்க ஃபேஸும் பாத்தீங்கன்னா யங் லுக்கிங் ஆவே இருக்கும். இதுலதான் ஒரு சீக்ரெட்டே மறைஞ்சிருக்கு. அதாவது யார் ஒருத்தரோட ஃபேஸ் யங் லுக்கிங் ஃபேஸா இருக்கோ அவர் தான் அளவுக்கு அதிகமான நாட்கள் வாழ்வார் அப்படின்றத ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணி ஒல்லியாவே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஃபேஸும் யங் லுக்கிங்கா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்படி இருந்தா நம்ம அளவுக்கு அதிகமான நாட்கள் வாழலாம், ஓகேவா? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், கண்டவுடன் காதல். இந்த விஷயத்தை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். சில பேருக்கு இதுல நம்பிக்கை இருக்காது, ஆனா இது உண்மைன்னு நீங்க நம்பிதான் ஆகணும். ஏன்னா ஒரு ஆணுக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வரதுக்கு தேவைப்படுற நேரம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வெறும் 8 seconds தான். அதாவது ஃபர்ஸ்ட் டைமே ஒரு பொண்ணை 8 seconds கண்ணமிக்காம ஒரு பையன் பார்த்தானா அவனுக்கு லவ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம்னு ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. சப்போஸ் 4 seconds அந்த பொண்ணு மேல இருந்து கண்ணை எடுத்துட்டா அவனுக்கு லவ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. இதை நான் சொல்லுங்க, ரிசர்ச்சர்ஸ் தான் சொல்லிருக்காங்க, ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க அளவுக்கு அதிகமா ஹாலிவுட் படம் பாக்குறவரா இருந்து அதுலயும் முக்கியமா கடலுக்கடியில நடக்கிற ஸ்டோரிஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அதை பாக்குறவரா இருந்தீங்க அப்படின்னா சில மூவில இந்த மாதிரியான சீன்ஸ் பாத்துருப்பீங்க. அதாவது கடலுக்கடியில ரத்தம் வந்துச்சுன்னா அது பச்சை கலர்ல தெரிற மாதிரி காமிச்சிருப்பாங்க பாத்தீங்களா? ஏன் கடலுக்கடியில மட்டும் நம்ம ரத்தம் பச்சை கலர்ல வருது ஆனா வெளியில வந்தா சோப்பு கலர்ல வருதுன்றத எனக்காச்சும் யோசிச்சு பாத்தீங்களா என்ன? அதுக்கான ரீசன் ரொம்பவே சிம்பிள் தான். சன்லைட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள பல கலர்ஸ் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். அது ரெஃப்ளெக்ட் ஆகி வரப்பதான் ஒவ்வொரு கலரும் நம்மளுக்கு செப்பரேட் ஆகியே தெரியும். அந்த கலர்ஸ் தான் நம்ம வானவில் அதாவது ரெயின்போலயே பாக்குறோம். சோ இந்த சன்லைட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கிற டிஃபரெண்ட் கலர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிஃபரெண்ட் கலர்ஸுமே டிஃபரெண்ட் ஸ்பீட்ல டிராவல் பண்ணுமாம். அப்படி பாக்குறப்ப கடல் தண்ணிக்குள்ள அந்த லைட் டிராவல் பண்றப்ப லோ ஸ்பீட்ல டிராவல் பண்ற கலர் லைட் இருக்கு பாத்தீங்களா, அது வேகமாவே ஃபில்டர் ஆயிருமாம். சோ அதன்படி பாக்குறப்ப ரெட் கலர் லைட் தான் லோ ஸ்பீட்ல இருக்குமாம். அதனால தான் 30 feet அடி காலத்துல ரெட் கலர் லைட்டால டிராவல் பண்ண முடியாது. சோ 30 feet அடியாளத்துக்கு கீழே நம்ம நீந்தி போனோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பாடியில இருந்து பிளட் வந்துச்சு அப்படின்னா ரெட் கலர் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகாம அதுக்கு அடுத்து இருக்க லைட்டான கிரீன் கலர் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனாலதான் நம்ம பிளட் கிரீன் கலர் தான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் நீங்க டீப்பா ஆழத்துல கடலுக்கடியில நீந்தி போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல கிரீன் கலர்ல நம்ம பிளட் தெரியாது, அதற்கு மாறா பிளாக் கலர்ல தெரியும். ஏன்னா அந்த இடத்துல எல்லா லைட்டுமே ஃபில்டர் பண்ணப்படும், ஓகேவா? குழந்தையின் தெய்வமும் ஒண்ணு, குழந்தைகள் எப்பயுமே போய் சொல்லாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இந்த வாக்கியங்கள் எல்லாம் அந்த காலத்துக்கு தான் பொருந்தும். இந்த காலத்துக்கு இந்த வாக்கியங்கள் பொருந்துமான்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இப்ப ரீசெண்டா ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது ஆவரேஜா ஒரு குழந்தை 4 வயசுல இருந்து போய் சொல்ல ஆரம்பிச்சிருதான். கேக்குறப்பே வினோதமா இருக்குல்ல, ஆனா இதை நம்பிதான் ஆகணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒரு பொண்ணா இருந்து உங்களுக்கு அளவுக்கு அதிகமான லிப்ஸ்டிக் இல்லாட்டினா ஐலைனர் கண்மை போடுற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க கடையில போய் வாங்க போறப்ப டெஸ்ட்டுக்காக வச்சிருக்கிற லிப்ஸ்டிக் எடுத்து டைரக்டா உங்க லிப்ஸ்ல போட ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி பண்றதுனால அளவுக்கு அதிகமான ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இதை ஒன்னும் சும்மாலாம் சொல்லல, பல கடைகள்ல டெஸ்ட்டுக்காக வச்சிருக்கிற ஐலைனர் அண்ட் லிப்ஸ்டிக் இருக்கு பாத்தீங்களா, அதோட சாம்பிள் எடுத்துட்டு போய் ரிசர்ச் சென்டர்ல ரிசர்ச் பண்ணி பாக்குறப்பதான் அதுல அளவுக்கு அதிகமான கிட்டத்தட்ட 48% அளவுக்கு அதிகமான பாக்டீரியாஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அதர் ஹியூமன்ஸ் அந்த லிப்ஸ்டிக் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க பாடியில அப்ளை பண்ணிட்டு அதை தூக்கி வைக்கிறப்ப அவங்க பாடியில இருக்கிற பாக்டீரியா எல்லாமே அந்த லிப்ஸ்டிக் உள்ள போயிருமாம். சோ அதை மறுபடியும் எடுத்து பெண்கள் அவங்களோட லிப்ஸ் இல்லாட்டினா கண்ணில் அப்ளை பண்றப்ப அந்த பாக்டீரியாஸ் ஈஸியா டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் இல்லையா? அதனாலதான் உடம்புலயே பயங்கர சென்சிட்டிவான
பார்ட்ஸ் ஆன உதடு அண்டு கண்ணுல இந்த மாதிரியான விஷயங்களை அப்ளை பண்ணி பாக்காதீங்க. சப்போஸ் அதை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்க கைகள் அதாவது சென்சிட்டிவிட்டி கம்மியா இருக்கிற இடத்துல லைட் அப்ளை பண்ணி பார்த்து நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களை வேற லெவல்ல இன்ஸ்பயர் பண்ணிக்கணும்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம மினிட்ஸ் மினிஸ்ட்ரி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அன்டில் தென் டாடா, பை பை, see you. See you.